Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து பார் அவுட் அப்படிங்கிற ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம். எத்தனை நாள்னா கொரியன் சைனீஸ் அப்படி பார்க்குறது. கொஞ்சம் அங்கிட்டு போய் இன்னைக்கு நம்ம வந்து பார் அவுட் அப்படிங்கிற மூவி தாங்க பார்க்க போறோம். மூவியோட ஒன்லைன் சொல்லு, எதுக்கு ஒன்லைன் சொல்லிட்டு சரி வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் வயசான ஆள், ஒரு 50-60 வயசு இருக்குங்க. அவரோட பேர் வந்து என்னன்னா டேவிட். இவரோட ப்ரொஃபஷன் வந்து என்னன்னா பெயிண்டரு. இவர் என்ன பண்றாருன்னா நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் யாருக்காக சமைக்கிறாருன்னா ஏதோ வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவன் வந்து ஒரு 24-25 வயசு இருக்கும்போது அந்த பையனுக்கு. அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா ஜேம்ஸ். அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம இந்த டேவிட் சொன்னேன்ல, அவர் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோவும் கூட. என்னடா இது, இவருக்கு வயசு 50, அந்த பையனுக்கு 25 அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இருங்க, இவங்களோட எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதான் சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தான் இந்த ஜேம்ஸுங்கிற பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா டேவிட் வரையில இந்த ஆர்ட் இதெல்லாம் பார்த்துருக்கான். இந்த ஜேம்ஸுங்கிற பையனுக்கு வந்து வயசான ஆள் தான் பிடிக்கும், அவங்க கூட வந்து சம்பவம் பண்ணுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா தேடி தேடி இந்த டேவிட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கான். டேவிட்டுக்கும் சின்ன பசங்க தான் பிடிக்குமா, அதனால இந்த டேவிட்டும் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இவங்கள்டரும் மீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டேவிட் வந்து ஜேம்ஸ் வந்து எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னா இந்த டேவிட் வரைகிற பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு மாடல் தேவைப்படுது. அதனால தான் டேவிட் வந்து ஜேம்ஸ் வந்து இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. வந்தோடனே உங்கள் வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டேவிட் வந்து ஜேம்ஸ் கிட்ட காட்டி கொஞ்சம் கம்ஃபர்ட் சோனுக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க. இங்கே சுற்றி முற்றி பார்த்தா ஆள் நடமாட்டமே கிடையாது. சிட்டிலேருந்து ரொம்ப அவுட்ரூரில் இருக்குது இந்த வீடு. இவ்வளோ தனிமையில் இந்த டேவிட் இருக்காரு. இந்த ஜேம்ஸ் வந்து என்ன நினைக்கிறேன்னா சரி சம்பவம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தான், அமைதியா இருக்கு அப்படின்னு ஜேம்ஸ்க்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஜேம்ஸ் வந்து மாடலை உட்காரதுக்கு வந்து உட்காந்துட்டான். என்ன இது இப்படி உட்காந்து இருக்க, உட்க வேண்டியதான் அவரு அப்படின்னு இந்த டேவிட் சொல்ல, அந்த ஜேம்ஸ் பையனும் எல்லாத்தையும் அவுதுட்டு அதுக்கப்புறம் என்ன மாடல் மாதிரி உட்காந்துருக்கான். எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிருக்கு. திடுதுப்புன்னு வெளியே இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டோடனே டேவிட் என்ன பண்றாருன்னா வெளியே போறாரு. வெளியே ட்ராப் மாதிரி இருக்கு. அந்த ட்ராப்ல வந்து ஒரு ரக்கூன் வந்து மாட்டிருக்கு. அந்த ரக்கூனே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா அதான் வெளியே வந்தார்ல டேவிட், அவர் என்ன பண்றாருன்னா கண்ணை வச்சு அந்த ரக்கூனை போட்டு தள்ளிட்டு அவராட்டுக்கும் கடலை தூக்கி போட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு. என்னடா இது சத்தம் அப்படின்னு ஜேம்ஸும் எட்டி பார்க்க என்னது இது, இவர் கையில கண்ணெல்லாம் வச்சிருக்காரு. எதுக்கு இவர் கண்ணு வச்சிருக்காரு, ஏதோ சரியில்லை, இங்க இருந்து கிளம்பி போறதுதான் நல்லது அப்படின்னு ஜேம்ஸ்க்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து பக்கு பக்குன்னு இருக்குது. ஆனா நம்ம இப்பயே போனோம்னா ஊடால போறோம்னு இவர் ஏதாச்சும் கோவப்பட்டு நம்மளாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ண, இங்க அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்க ஆள் இல்லையே, சுத்தி முத்தி ஆள் நடக்கவே இல்லையே, எப்படியாச்சும் நான் சொக்கா பேசிதான்ப்பா வெளியே போனோம் அப்படின்னு ஜேம்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டான். என் பயத்தை வெளியே காட்டாம அந்த டேவிட் கிட்ட வந்து இவ்வளவு நேரம் அவருக்கே நல்லா தான் பேசியிருக்கான், நல்லா சாப்பிட்டு இருக்கான். ஓகே டேவிட், என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து நாய் இருக்கு, அந்த நாயை போய் நான் கவனிச்சுக்கணும், நான் கிளம்பட்டுமா அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கேட்க போப்பா போப்பா அப்படின்னு டேவிட் வந்து நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. ஜேம்ஸ்க்கு வந்து இதுதான்டா சான்ஸ்ன்னு வேகமாக கிளம்புறான். இருப்பா ஜேம்ஸ், வந்தது வராதுமா என்ன அப்படியே கிளம்பி இருக்க, வந்துட்டேன் எனக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு போயேன்ப்பா அப்படின்னு டேவிட் வந்து ஏக்கமாக கேட்க சரி ஒரு ஹக்கு தானே கொடுத்துட்டா போச்சுன்னு ஜேம்ஸும் என்ன பண்ணனா ஹக் கொடுக்குறான். ஹக் கொடுத்தோடனே இந்த டேவிட்டோட மூடு வந்து அப்படியே மாறிடுச்சு. அழகான ஃபேஸு, அழகான பையன், அழகான பாடி ஸ்ட்ரக்சரு, இப்படி இருக்க பையன் வந்து நீ வெளியே போகலாமா, வெளியே போகக்கூடாது அப்படின்னு டேவிட் என்ன பண்ணுறான்னா கதை வந்து மொத்தம் மூடுறாரு. யோ என்னையா பண்ணுற அப்படின்னு ஜேம்ஸ் வந்து பதற ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்றேனா, நீ என்னை விட்டு வெளியே போகக்கூடாதுடா, இனிமேல் நீ வந்து என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு டேவிட் வந்து சைக்கோ மாதிரி பேச ஜேம்ஸுக்கு பதறிடுச்சு. நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த டேவிட் என்ன பண்ணுறாருன்னா ஜேம்ஸ் வந்து ஒரு ரூமில் வந்து தள்ளி விடுறாங்க. ஜேம்ஸ்க்கு என்ன பண்ணுறேனே தெரியல, இங்கேருந்து தப்பிச்சு போதாச்சும் வழி இருக்கான்னு இவனும் அங்கேருந்து தேடி பார்க்குறான். எந்த வழியும் கிடைக்கவே இல்லை. இவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவனை வந்து ஒரு மாடலாக இந்த டேவிட் வந்து உட்கார வச்சுருக்காங்க. யோ இப்போயாச்சும் என்னை வெளியே விடையா அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கத்த, எவ்வளோ கத்தினாலும் வெளியே விட முடியாது அப்படின்னு டேவிட் வந்து ரொம்ப திமுறாக பேசுறாரு. இவர் இவ்வளோ திமுறாக பேசுனா ஜேம்ஸ்க்கு எவ்வளோ திமுறாக இருக்கும். அவன் என்ன பண்ணுறான்னா இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். நீ எவ்வளோ உடச்சாலும் இங்கேருந்து வெளியே போக முடியாது, நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு டேவிட் வந்து ரொம்ப கூலாக பேசுறாரு. இவன் தனியாக உட்காந்துருக்கான். இந்த டேவிட் வந்து என்ன பண்ணுறான்னா வெளியே போய் இவன் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு வந்து ஜன்னல் கதவுன்னு எல்லாத்தையும் சீல் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய சைக்கோவா இருப்பார் போல இருக்கு. அடுத்து டேவிட் வந்து என்ன பண்றான்னா ஜேம்ஸோட கையில வந்து ஒரு விலங்க போட்டு சிறை கைதி வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த டேவிட் வந்து ஜேம்ஸ் வந்து ட்ரீட் பண்றாங்க. கையில விலங்க போட்டு தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு இந்த டேவிட் வந்து ஜேம்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. கையில விலங்க போட்டு தான் மாடலா உட்காரணும், அது மட்டும் இல்லாம சாப்பிடும் போது கூட பாருங்களேன் கையில விலங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. அந்த ஜேம்ஸுங்கிற பையனை வந்து குளிக்க வைக்கிறது, அவனுக்கு பழு தேய்ச்சி விடுறதுன்னு எல்லா வேலையும் இந்த டேவிட் தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. ஆனா என்ன, அந்த விலங்க மட்டும் அவுக்கவே மடிக்காரு. அதே நேரம் இந்த டேவிட் வந்து என்ன பண்றாருன்னா ஜேம்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் இந்த டேவிட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேவிட் வந்து கொஞ்சம் மனசு மாறிட்டார் போல இருக்கு. சரிடா, நீ ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லை, இப்போ விலங்கு அவுத்து விடுறேன்னு டேவிட் என்ன பண்றாருன்னா ஜேம்ஸோட கை விலங்கு வந்து அவுத்து விடுறாரு. ஜேம்ஸுக்கு புரிஞ்சு போச்சு இங்க இருந்து தப்பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன்னா வீட்டை சுத்தி வந்து நாலா பக்கமும் இந்த ஆள் வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆளோட பர்மிஷனோட தான் இங்க இருந்து வெளியே போக முடியும். ஸோ ஜேம்ஸ் வந்து என்ன பிளான் பண்றேன்னா இந்த ஆள்கிட்ட வந்து க்ளோஸா போற மாதிரியே போய் அதுக்கப்புறம் தப்பிச்சு போகலான்னு இந்த ஜேம்ஸ் பாய் வந்து ஒரு பிளான போடுறான். இதனால இந்த ஜேம்ஸ் பாய் வந்து என்ன பண்றான்னா சரி இவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே தப்பிச்சு போறதை பத்தி யோசிக்கலான்னு ஜேம்ஸ் என்ன பண்றான்னா சரி என்ன தனியா இருக்கீங்க, வீட்டுல குழந்தை குட்டின்னு யாருமே இல்லையா என்ன அப்படின்னு ஜேம்ஸ் வந்து டேவிட்டோட அந்த ஃபேமிலியை பத்திலாம் விசாரிக்க அதை பத்திலாம் கேட்காத அப்படின்னு டேவிட் வந்து கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாங்க. சரி சரி ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு ஜேம்ஸுக்கு நல்லாவே புரியுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி அதுக்கப்புறம் தப்பிச்சிட வேண்டியதானே. ஜேம்ஸ் நல்லா தான் பிளான போடுறான். இவனோட பிளான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு வெளியே கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டன் வரைக்கும் இந்த டேவிட் வந்து ஜேம்ஸ் வந்து வெளியே விடுறாங்க. இப்ப சொல்லுங்களேன், இவ்வளவு பெரிய வீட்டுல வந்து நீங்க தனியாவா இருக்கீங்க, யாருமே உங்க கூட இல்லையா என்ன அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க ஏன் இல்ல வந்து பாரு அப்படின்னு டேவிட் என்ன பண்றாருன்னா ஒரு பறவையை காட்டுறாரு. இந்த பறவை கூட தான் நான் ரொம்ப நாளா இருக்கேன் அப்படின்னு டேவிட் சொல்ல இவன் பெரிய சைக்கோவா இருப்பான் போலயே அப்படின்னு ஜேம்ஸ்க்கு வந்து நல்லாவே புரியுது. இந்த ஆள்கிட்ட இருந்து சீக்கிரம் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு ஜேம்ஸ் என்ன பண்றான்னா அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அந்த ஆள் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா போய் அந்த ஆளோட மனசை மாத்துற அளவுக்கு ஜேம்ஸால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த ஜேம்ஸ் டேவிட்னு ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த டேவிட் வந்து ஜேம்ஸ் கிட்ட கேட்குறாங்க ஆமாடா உனக்கு எதுக்கு இந்த வயசான ஆள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு டேவிட் கேட்க ஏன்னு கேட்டா என்ன சொல்ல, ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட அம்மா ரெண்டு பேரும் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருந்தேன். ஃப்ரெண்டோட அப்பான்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்னையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு அங்கே இங்கேன்னு தொட்டுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு வந்து அப்போ வந்து பெருசாக எதுவும் புரியல. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணேன். என்னால் அதுக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. எனக்கும் அது வந்து பிடிச்சிருந்துச்சா, ஸோ நாங்கள் ரெண்டும் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு அதில் இருந்தான் வயசான ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல ஏண்டா இது என்னடா இவ்வளோ கூலாக சொல்லிக்கிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, இதை நினச்சி நீ எதுவும் வெக்கப்படலையாடா அப்படின்னு டேவிட் கேட்க எதுக்கு வெக்கப்படுறது, அவருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் என்னத்த வெக்க இருக்கு, ஃப்ரெண்டு வந்த பிறகு நான் வந்து அப்படியே கேஷுவலாக மாறிட்டேன், அவரும் கேஷுவலாக மாறிட்டாரு, அவ்வளோதான் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்ல ஓ ஓ அந்த ஆளுக்கு நீ அப்படின்னா இப்போ ஏன் கூட எப்படி பண்ணுவ அப்படின்னு டேவிட் என்ன பண்ணுறாருன்னா ஜேம்ஸ் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கிருந்தான். அவ்வளோதான், காயை வந்து முழுசாக நகர்த்த வேண்டிதான் அப்படின்னு ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா அன்னைக்கு ராத்திரியே டேவிட் கூட வந்து என்ன பண்ணுறான்னா நல்லா ஜாலியாக இருக்கா, ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. ஜேம்ஸோட பிளான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அந்த டேவிட் வந்து ஜேம்ஸ் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த டேவிட் வந்து என்ன பண்ணுறான்னா ஜேம்ஸ் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. அது வெளியேனா பெருசாக வெளியேன்னு சொல்ல முடியாது, சும்மா சைட் வியூவுக்காக ரெண்டு பேரும் போட்டில் போய்கிட்டு இருக்காங்க. போட்டில் போகும்போதே இந்த டேவிட் வந்து என்ன பண்ணுறாருன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு போட் கிராஸ் ஆகுது. அந்த போட் கிராஸ் ஆகுறத பார்த்தோன்னே எப்பாட கடவுள் இருக்காரு, நம்மளை காப்பாற்ற யாரும் அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கை காட்டலான்னு பார்க்க பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்காருல்ல டேவிட், அவர் என்ன பண்றாருன்னா ஏ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, உட்காரு 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 அப்படின்னு டேவிட் என்ன பண்றாருன்னா ஜேம்ஸ் வந்து அப்படியே அமர்த்திட்டாரு. அவ்வளவுதான், ஜேம்ஸுக்கு இருந்த ஒரே சான்ஸும் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஜேம்ஸ் வந்து நம்பிக்கை இழக்காம டேவிட் கூட வந்து க்ளோஸ் ஆகி டேவிட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆமாம், நானும் இவ்வளோ நாள் கேட்டுருக்கேன், உங்கள் ஃபேமிலிக்கு என்னாச்சு அதை பற்றி கொஞ்சம் கூட சொல்லவே இல்லையே, சொல்லுங்களேன் கேட்போம் உங்கள் கதையை அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கேட்க David and Chantel, Ipaware, or a family Patina, Solan Kare, and a war Payaka, or wife or Kanga, Yena, Yapayan on the Sari Gaunica Mutala, I mean Truxuk on the Adimata, Urunor, Truxuk Rumba Adimagi, how you room clippy, Tania on the Putikita, other Capro, Pilia Vermode, I mean to Manalame, Rumba Sari Lamanche, other Capro, Adin the David on the Start Panirkarem, other Caprinachi, Adin Cakers on the James Rumba Arumarka, you put on the Pair Seated Comode, Yaro beat. Calling below there, Amakitanga, Yara on the tongue for ye, Namiplachi Kati, Tapiching in the poem with the name James and Apantana, Kapathing a Kapathing, Kati Rika, Day, Giraponigrika, Adin David and Apantanam, James or Vaya Poti, or room clon there, Archipota Peter, and the room on the blessed Tapich Poya on Lair, Adinaka, James and Apantana, Kaila at the screwdriver, Apripune, Yedo Yerte. Windows on the Yapur Torakamudiama Toronde, James and the Yapur on the windows or ya, Tapichi Paita. தப்பிச்சு போனவே போட் வரைக்கும் போய்ட்டான் ஆனா என்ன இவன் நேரா வந்து அங்க போட்டோ இல்ல இந்த டேவிட் இருக்கார்ல டேவிட்டும் ஃபாலோ பண்ணி வந்துட்டாரு என்னப்பா முதல்ல கேரியா போறியா ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து சேருடா அப்படிን டேவிட் என்ன பண்றானா ஜேம்ஸ் வந்து இழுத்துட்டு போய் இருக்காரு இழுத்துட்டு போனவர் வந்து ரொம்ப அக்ரசிவா நடந்து இருக்காரு ஏன்டா என்ன விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ற ஏன் என்ன விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ற நீதானே சொன்ன என் கூட லைஃப் லாங் இருப்பேன்னு என்ன விட்டு ஏன் தப்பிச்சு போக முயற்சி பண்ற அப்படின் டேவிட் வந்து கத்த எப்பாரு இதனால வரைக்கும் நான் வந்து உன்கிட்ட நடிச்சிட்டு மட்டும் தான் இருந்தேன் உன்கிட்ட தப்பிச்சு போறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல அதனால மட்டும் தான் உன் கூட க்ளோஸா இருந்தேன் எனக்கு உன்னை பிடிக்கலையா பிடிக்கல அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கத்தம் உனக்கு வேற வழியே இல்ல நீ ஏன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு டேவிட் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு என்னால முடியாது அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கத்தம் நீ இருந்தாண்டாகணும் அப்படின்னு டேவிட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜேம்ஸ் வந்து ஒரு பாலஞ்ச ரூம்ல வந்து கட்டி போட்டு அவரோடக்கு போயிட்டாரு அந்த தனி ரூம்ல ஜேம்ஸால இருக்க முடியல அவனே ஒரு மாதிரி பித்து பிடிச்சு போன மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இவனை இப்பயும் நான் படம் வரைஞ்சேதான் தீருவேன்னு இந்த டேவிட் இருக்கார்ல அவர் படம் வரைய வராரு யோ இப்பயாச்சும் சொல்லி தொலையா உன் பையனுக்கு என்னதான் ஆச்சு சொல்லி தொலையா அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கேட்க என்னத்த சொல்ல அவன் ட்ரக்ஸுக்கு வந்து முழுசா அடிமை ஆயிட்டான் அவனை வந்து பார்க்க வரணும்னு என் ஒய்ஃப் வந்து கூப்பிட்டான் நானும் போனேன் கடைசியில் என் பையன் வந்து என்ன தெரியுமா பண்ணான் என் தோல் மேல சாஞ்சிக்கிட்டு அழுதான் அவன் ரொம்ப கதறி கதறி அழுதான் அவனால் அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான் அதை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி டேவிட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி இப்போ உன் பையன் எங்கே தான் இருக்காங்க செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா இல்லையா உன் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அதையாச்சும் சொல்லியா அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கேட்க எங்கே என் ஒய்ஃப் தான் துக்கத்தில் இறந்துட்டால அப்படின்னு டேவிட் வந்து சொல்ல சரி உங்கள் பையனுக்கு தான் என்னாச்சு அதையாச்சும் சொல்லுங்களேன் ஜேம்ஸ் வந்து கேட்குறான் அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கே இன்னும் தெரியலையே அப்படின்னு டேவிட் சொல்ல புரியல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஜேம்ஸ் வந்து கேட்குறான் அவன் என் தோல்மையில் சாஞ்சிட்டு அழுதான் அப்படியே நான் வந்து அவனை சமாதானப்படுத்தி படுக்க வச்சேன் அடுத்த நாள் காலங்காத்த வந்து எஞ்சி பார்க்கும்போது அவன் என் கண் வழியே இல்லை இப்போ அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான்னு எனக்கு எந்த விவரமும் தெரில அதனால தான் என் பையன் வயசில் உள்ள எந்த பையங்களும் பார்த்தாலும் எனக்கு அவங்க மேலே வந்து ஒரு தனி ஈர்ப்பே வந்துடும் அப்படின்னு டேவிட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பையன் காணாமல் போன சோகத்தில் தான் இவர் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாருன்னு ஜேம்ஸ்க்கு வந்து நல்லாவே புரியுது இப்போ இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சா மட்டும்தான் உண்டுன்னு ஜேம்ஸ்க்கு நல்லாவே புரியுது அதனால ஜேம்ஸ் என்ன பண்ணுறேன்னா டேவிட் இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது ஒன்றும் தப்பே இல்லை உங்கள் ஃபேமிலி விட்டு இவ்வளோ தூரம் வந்து தள்ளியிருக்கீங்களே எப்படியாச்சும் உங்கள் பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம்ல ட்ரை பண்ணியாச்சும் பார்க்கலாம்ல அப்படின்னு ஜேம்ஸ் வந்து டேவிட் கிட்ட பேச ஜேம்ஸ் வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாம்ல அது டேவிட்டுக்கு பிடிச்சிருக்கு சரிப்பா நான் உன்னை விட்டுருதேன் இதுக்கு மேலே என்னோடய வாழ்நாளில் வந்து நான் என்னோடய பையனை தேடுறது தான் நான் செலவிட போகிறேன் அப்படின்னு டேவிட் வந்து எப்படியோ இந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு ஜேம்ஸ் வந்து எப்படியோ கடைசியில் கொஞ்சம் தந்திரமாகவும் கொஞ்சம் மன உருக்கவும் பேசுகிறதால இந்த டேவிட் வந்து மனசை மாறிட்டாரு அந்த டேவிட் என்ன பண்ணுறான்னா இந்த ஜேம்ஸோட கை விலங்கு இருக்குல்ல அதை அவுத்து விட ஜேம்ஸ் வந்து எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இங்கேருந்து போய்கிட்டு இருக்கான் அவனுக்கு இங்கேருந்து தப்பிச்சு போன சந்தோஷத்துலேருந்து கண்ணீராக வருது இன்னொரு பக்கம் அந்த டேவிட் இருக்கார்ல டேவிட் என்ன பண்ணுறான்னா தொலைஞ்சு போன பையன் இருக்காமல அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இங்கன்னு நோட்டீஸ் கொடுக்கறாரு இந்த ஒரு சீனோட இந்த மூவி வந்து கம்ப்ளீட்டா முடியுது என்னப்பா இது மூவி அப்படின்னு வந்து நினைக்கலாம் சரி மூவின்னு வந்துட்டாலே எல்லாத்தையும் பார்த்தானா ஆகணும் இந்த மூவி எப்படி இருந்துச்சா நீங்கள் வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய்.